வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அலாடின். '1992 அனிமேஷனில் எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆன படம் தான் அலாடின். அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க டிஸ்னி. 1992 சுமார் 200 கோடி செலவில் எடுக்கப்பட்ட படம் அது. அந்த காலத்தில் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. டிஸ்னியோடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அது. அரேபியன் நாவலான 1001 நைட்ஸ் கதையை வச்சு எடுக்கப்பட்ட அந்த படம். ஒரு மியூசிக்கல் ஃபேண்டசி ஃபிலிம். படம் ஃபுல்லாக நிறைய பாட்டு இருக்கும். அதுக்கும் மேலே அந்த படத்துடைய ப்ளஸ் என்னென்னா, அந்த மந்திர விளக்குலேருந்து வர அந்த பூதத்துடைய வாய்ஸ் யாரோடதுன்னா, அதுதான் நம்ம ராபின் வில்லியம்ஸ். மிஸ்டர் டவுட் ஃபயர் படத்தில் நடிச்சிருப்பாரு அவர் தான். அந்த பூதமான ஜெனி கேரக்டர் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஃபேமஸ். அந்த கால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபேமஸ் ஆன அந்த கதை இப்போது அதே பேரில் அதே ப்ரொடக்ஷன் கம்பெனி லைவ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த பூதமான ஜெனி கேரக்டரில் இப்போ நடிச்சுக்கிறது வில் ஸ்மித். இந்த படத்துடைய டேரக்டர் கே ரிச்சி. அவர் ஏற்கனவே ரிவால்வர், ஷெர்லாக் ஹோம் சீரீஸை ராபர்ட் டோனியை வச்சு எடுத்திருக்காரு. அதெல்லாம் மிகப்பெரிய ஹிட். அட்டகாசமான சூப்பர் டேரக்டர் இந்த ரீமேக் எடுத்திருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் எடுக்கிறாருன்றதே வரவேற்பத்தக்கத்தான். என்ன லைவ் ஆக்ஷனாக இருந்தாலும் இந்த படமும் ஒரு மியூசிக்கல் ஃபேண்டசியாக படம் ஃபுல்லாக ஒரு 8 பாட்டு வருது. அதில் ஒரு 4 பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. படத்தோட கதையில் எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் பழைய அலாதினை அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயினா நோமி கிரேஸ் ஸ்காட். ஹீரோவா மேனா மசூத் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் மிகப்பெரிய சிங்கர்ன்றதால இந்த படத்தில் வர ஒரு 2 சாங்கை அட்டகாசமாக பாடி நடிச்சிருக்காங்க. அந்த 2 சாங்லேயே அவங்க மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கவர் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வர அந்த பிரின்சஸ் வளர்க்குற புலியோட பேர் ராஜா. நம்ம ஊர் பேர் ஒரிஜினலாக அந்த கதையிலே அந்த புலியோட பேர் ராஜா தான். என்னவோ சின்ன வயசுலேருந்து இந்தியர்களுக்கு இந்த கதையை பார்க்கும்போது இது என்னவோ நம்ம ஊருக்கான கதை, நமக்கு என்னவோ ரொம்ப நெருக்கமான கதை மாதிரி தோணும். இதே ஃபீல் தான் நமக்கு ஜங்கிள் புக் படத்தில் இருந்திருக்கும். ஜங்கிள் புக் படத்துலையும் இதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற அந்த கதையை ஒரு ஸ்ட்ரெயிட் பிளாட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பார் அந்த படத்துடைய டேரக்டர் ஜான் ஃபேவரோ. ஆனால் அந்த படம் இந்தியாவில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். காரணம், குழந்தைங்களாம் அந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு விரும்பினாங்க. அந்த படத்தை அந்த காலகட்டத்தில் குழந்தைய பார்த்தவங்களாம் இப்போ பெருசாக வளர்ந்து தன்னுடைய குழந்தைங்கள தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்தாங்க. தியேட்டரில் ஒரே நேரத்தில் அப்பாவும் குழந்தைய மாதிரி குழந்தையும் குழந்தையாக மாறி பார்த்த படம் தான் ஜங்கிள் புக். படத்தோட கதையில் மிகப்பெரிய சுவாரஸ்யம் இல்லைன்னா கூட, படத்தில் வர எல்லா விலங்குகளும் காமெடி பண்ணி பேசுகிறதும் குறும்புத்தனம் பண்ணுறதும் புலி, நரி, பாம்பு, கரடி எல்லாத்தையும் பார்க்கும்போது நிஜமான விலங்குகள்லாம் பேசி சிரிக்கிற மாதிரி இருந்ததால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி ப்ளஸ் என்ன இருக்குன்னா, அந்த பூதம் மட்டும்தான். படத்தில் வர அந்த பூதம் கேரக்டரான ஜெனி மட்டும்தான். ஜங்கிள் புக் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆன மாதிரி அலாதீன் படம் ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சான்ஸ் 99% இல்லைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஆவரேஜ் ஓப்பனிங் தான் கொடுத்துருக்கு. குறிப்பாக இந்தியாவில் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துடைய பட்ஜெட் $183 மில்லியன். நம்ம இந்தியன் மணிக்கு இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணால் 1200 கோடி வரும். நிச்சயமாக இந்த படத்துடைய கலெக்ஷன் இந்த பட்ஜெட்டை பிரேக் ஈவன் பண்ணும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அது டவுட் தான். இருந்தாலும் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக, அட்டகாசமாக, ஜாலியாக தான் இருக்குது. 3D எஃபெக்ட்ஸும் வில் ஸ்மித்தோட காமெடியும் நிறைய இடத்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலனா, தாராளமாக இந்த படத்துடைய பட்ஜெட்காகவும் காஸ்டிங்காகவுமே ஒரு 80 ரூபீஸ் கொடுக்கலாம். என்னதான் இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தாலும், இன்னும் இந்த படத்துக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்கான எலமெண்ட்ஸை ஸ்டோரியில் ஆட் பண்ணி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருந்தா இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி படம்னு பெருமையாகவே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாதால இப்போ இது ஒரு ஆவரேஜ் படமாக மாறிடுச்சு. அடுத்த படத்தில் சந்திப்போம். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் நீயா 2. இந்த படம் 1980s இருந்த ஸ்ரீபிரியா கமல்ஹாசன் நடிச்சு துரை டைரக்ட் பண்ண நீயா படத்துடைய ரீமேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படம் அந்த காலத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். இப்போவும் அந்த படத்துடைய சாங்கான ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் கண்ணதாசன் எழுதின பாட்டு அது. அந்த பாட்டு மட்டும் அந்த படத்தில் ஒரு 10 இடத்துல வரும். அத்தனை இடத்துல அந்த பாட்டு ரிப்பீட் ஆனாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அந்த அளவுக்கு கிளாசிக் ஹிட்டான சாங் அது. சங்கர் கணேஷ் மியூசிக்ல வந்த சாங் அது. அந்த படமே ஒரு ரீமேக் படம் தான். ஹிந்தியில் 1976 வந்த நாகினி படத்துடைய ரீமேக் தான் அது. அந்த படமே ஒரு பிரெஞ்சு ஃபிலிமோட ரீமேக் தான். 1968 வந்த த பிரைட் ஓர் பிளாக்னு கார்னல் ஊரிச்சோடைய நாவல் அடாப்ட் பண்ண ஸ்டோரி அது. பிரெஞ்சுல இருந்து ஹிந்தியில வந்து, ஹிந்தியில இருந்து தமிழ்ல வந்து, இத்தனை லாங்குவேஜ்லயும் பிளாக் பஸ்டரான அந்த படம் நம்ம கரகம். அந்த படங்களுக்கெல்லாம் ஒரு திருஷ்டி பரிகாரமா இப்போ நீயா 2 வந்திருக்கு.
ஒரு இச்சாதரி பாம்பு தன்னுடைய கணவனை கொண்டுட்டாங்கன்னு தன்னுடைய கணவனை கொண்ட ஒரு அஞ்சு பேரை பழி வாங்குற கதை தான் அந்த ஒரிஜினல் ஸ்டோரியோட கதை. ஆனா நீயா டூக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லை. இதுல அஞ்சு பேர் தான் இல்லை, அஞ்சு பேரையும் நம்ம ஒரே ஒரு பீர்பாய் ஜெய் தான் பண்றாரு. அவரே இந்த படத்துடைய வில்லன், அவரே இந்த படத்துடைய ஹீரோ. ஒரிஜினல் நீயா படத்துடைய ஹீரோ கமல்ஹாசன். அவரு கூட ஃப்ரெண்டா விஜயகுமார் நடிச்சிருப்பாரு, ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாரு, ஜெயகணேஷ் ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் கமலோட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கமல் கூட ஃப்ரெண்டா நடிச்சா இப்போ பல பேர் உயிரிழல, விஜயகுமார் மட்டும்தான் இருக்காரு. ஆனா ஸ்டில் கமல் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற கேரக்டர் தான் இப்போ ஜெய் எடுத்து பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோட ஜெய்யோட கண்ணத்தையும் தொப்பையும் பார்க்கும்போது நல்லா பீர் பாட்டில் மாதிரி கொழு கொழுன்னு இருக்கு. இந்த படத்துல மொத்தம் மூணு ஹீரோயின், கேத்ரின் தரசா, வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் இந்த படத்துடைய மெயின் வில்லியான ராய் லக்ஷ்மி. ராய் லக்ஷ்மி தான் இந்த படத்துலயே மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்றாங்க. இது ஒரு பாம்பு படம் அப்படின்னு சொல்றத விட இது பாம்புகளுக்கான படம்னே சொல்லலாம். ஆனா ஒண்ணு, இது பழைய நீயா படம் மாதிரி ஒரிஜினல் கிளாசிக்க அப்படியே எடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு குடும்பத்தோட போய் மட்டும் பாத்துடாதீங்க. இது ஒரு நல்ல படம் நினைச்சு மட்டும் பாத்தீங்க நொந்து நூலாயிடுவீங்க. அந்த அளவுக்கு படு பயங்கரமா விருப்பத்துறாங்க பல சீன்ல. இச்சோதாரி பாம்புகள் பகலெல்லாம் மனித உருவாகவும் ஆறு மணிக்கு மேல ராஜ நாகமாகவும் மாறக்கூடிய தன்மை கொண்ட பாம்புகள் தான் இச்சாதாரி பாம்புகள். இதெல்லாம் நாகினி சீரியல்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் இதனுடைய ஒரிஜினல் பிளாட் எங்க இருந்து வந்ததுன்னா அதுதான் நாகினி. தமிழ் சினிமாவில் எதுக்குமே புரோஜனம் இல்லாத தண்ட கருமத்துக்குன்னு ஒரு 25 ஆக்டர் இருப்பாங்க. அந்த 25ல டாப் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்குன்னா அது ஜெய்க்கு தான். ரொம்ப அற்புதமாக நடிக்கிறாரு, பிரமாதமாக டைலாக் பேசுகிறாரு. படத்தில் எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியாக சிம்பிளாக அல்டிக்காமல் நடிக்கிறதுக்கே ஒரு டேலண்ட் வேணும். கூடிய சீக்கிரம் இளைய நடிகர் திலகன்ற பட்டத்தை ஜெய் கண்டிப்பாக வாங்கிட்டு வருப்பாருங்க. இந்த படத்தில் எத்தனை விதமான பாம்புகள் வந்தாலும் சரி இந்த படத்தில் முக்கியமான பாம்பு முரட்டு பாம்பு யாருன்னா நம்ம ராய் லக்ஷ்மி தான். அவங்க சினிமாவுக்கு வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்துலையும் புக்கு தூக்கிட்டு காலேஜுக்கு போகிறாங்க, ஜெய்யை லவ் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு நல்ல பாம்பை அடிச்சு கொண்டுட்டு பாவத்துக்கும் ஆளாகிறாங்க. கடைசியில் இவங்களும் பாம்பா மாதிரி நாய்கிட்டையும் நரிக்கிட்டையும் பருந்துகிட்டையும் சிக்காமல் மறைஞ்சி ஒளிஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு வளர்கிறாங்க. நீயா படத்துடைய ஒரிஜினல் கதையை எடுத்திருந்தாலே படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். இவங்க ஒரு புது கதையை சொல்கிறேன்ட்டு டிவி சீரியலில் வந்த கதையெல்லாம் எடுத்து படம் ஆகி வச்சுருக்காங்க. இப்போ என்னதான் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஆண் பாம்புகளுக்கு சாரி ஆண்களுக்கு பாம்புகளை பிடிச்சிருந்தா நிச்சயமாக இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒன்று மட்டும் புரியாது, ஒரு நல்ல ஆணாகத்தை தெரியாமல் கொண்ட ராய் லக்ஷ்மி ஒரு பாவியா, இல்லை படம் பார்க்க வந்த நாமெல்லாம் பாவிகளா, இல்லை அந்த பாம்போட பொண்டாட்டியான வரலட்சுமி பாவமா, இல்லை இதெல்லாம் ஒரு படம்னு பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸான நம்மலாம் பாவமா. ஆனால் ஒன்று, ஓடவே ஓடாதுன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி படத்தெல்லாம் தைரியமாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எங்கள் டீம் கை கூப்பி வணங்குகிறது. தியேட்டரில் வெறும் 4 பேர் தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. அப்படி படம் பார்க்கும்போது நம்ம கை காலெலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் உராசும்போது அங்கங்கே பக்கத்தில் வந்து பாம்பு வந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கற்பனை வருது. அந்தளவுக்கு படு பயங்கரமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன்லேயும் பாம்பு, தியேட்டரில் இருக்க சீட்லேயும் பாம்பு. அச்சோ இது என்ன புதுவித அனுபவமாக இருக்குன்னு படம் பார்க்குற ஒவ்வொரு ஆண்மகனும் நினச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ராய் லக்ஷ்மி. ஒரிஜினல் பிளாட்டை சொதப்பி ஒரு கில்மா படம் மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அதுவும் குறிப்பாக ராய் லக்ஷ்மியும் கேத்ரின் தெரசாவும் ஜெய்யை உரிய லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஜெய் இதுக்கெல்லாம் பிடி கொடுக்கவே மாட்டாரு. அந்தளவுக்கு உத்தம புத்திரனா ஸ்ரீராமனுக்கு இணையான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரொம்ப மொக்கையா இருக்கும், தேரவே தேராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது என்னன்னா பாம்பு. பாம்பு இந்த படத்துல மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு, அதனால இந்த படத்தை ஒன்னும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த படத்துலயும் அந்த ஒரே ஜீவன் ஒன்றே வெல்லும் சாங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. நல்ல வேலை அந்த பாட்டு இந்த படத்துல ஒரே ஒரு தடவை தான் வருது. அந்த பாட்டுக்கு நடனம் ஆடுறது யாருன்னா நம்ம வரலட்சுமி சரத்குமார். கட்டுக்கடங்காத ஒரு மலைப்பாம்பு தோட்டத்தில் வராங்க அவங்க. பார்க்கறதுக்கு நிஜமாலே பயமா இருக்கு. பார்க்குற பல ஆண்கள் உண்மையாகவே வாய பொழந்துட்டாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு பாம்பு படம் இல்லை, இது பாம்புகளுக்கான படம். இந்த படத்துக்கு 100 ரூபாய் அதாவது 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா 50 ரூபாய் கொடுக்கலாம். காரணம், நாகராணி இந்த உலகத்தில் இருக்க மொத்த பாம்பையும் கட்டி ஆள்ற ராய் லக்ஷ்மிக்காகவே நிச்சயம் கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்னடா நீ பெரிய இவனடா நீ, கை தூக்குற கை கை தூக்குற. ஒரு 200 ரூபாய் பணம் கூட. இது 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பத்தியா, அவங்கள்ட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும்? அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்?